ரயில்கள் மோதி யானைகள் உயிரிழப்பதன் எதிரொலி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கோவையில் நேரில் ஆய்வு சென்னையில் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகராக கல்வி கட்டணத்தை குறைக்க கோரிக்கை இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த ஈரான் படகில் இரண்டாவது நாளாக சோதனை படகில் இருந்த 11 பேரிடமும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தொடர்ந்து விசாரணை பான் கார்டை அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறி கொரியர் நிறுவன ஊழியர்களிடம் நூதன மோசடி வங்கிக் கணக்கில் இருந்து 65,000 ரூபாயை திருடியவர்களை தேடுகிறது போலீஸ் மீன்பிடி தடை காலம் நெருங்குவதால் காசிமேட்டில் அசைவு பிரியர்கள் குவிந்தனர் மீன்களின் விலை கணிசமாக உயர்வு புதுக்கோட்டை மரமடக்கி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு விழா கோலாகலம் 900 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு பிரெஞ்சு அதிபர் தேர்தலுக்கு புதுச்சேரியில் வாக்குப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பு இலங்கையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக கோரி போராட்டம் தீவிரமடைகிறது கொட்டும் மழையிலும் குடைபிடித்தபடி விடிய விடிய போராட்டம் இலங்கையில் இருந்து மேலும் 19 பேர் அகதிகளாக ராமேஸ்வரம் வருகை பொருளாதார நெருக்கடி முற்றுவதால் வாழ வழியின்றி தப்பி வந்ததாக தகவல் மத்திய பிரதேசத்தில் ரயில்வே நிலைய சுவற்றை இந்து அமைப்பினர் உடைத்ததால் பரபரப்பு ஆஞ்சநேயர் கோவிலை மறைத்திருந்ததாக கூறி ஆவேசம் இன்போசிஸ் நாராயணமூர்த்தியின் மருமகன் ரிஷி சுனக் பிரிட்டன் பிரதமர் ஆவதில் சிக்கல் வரி விவகார சர்ச்சையால் பிரிட்டன் ஆளுங்கட்சியிலேயே எதிர்ப்பெழுந்தது ஹிந்தி திணிப்புக்கு வடகிழக்கு மாணவர் அமைப்பு கடும் எதிர்ப்பு பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாய பாடமாக்க கூடாது என மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தல் அரசியல் கட்சிகள் இலவசங்கள் அறிவிப்பதை கட்டுப்படுத்த முடியாது உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் சித்திரை விஷு பண்டிகைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை இன்று திறப்பு நாளை முதல் பக்தர்களுக்கு அனுமதி இந்திய நடிகை சோனம் கபூர் வீட்டில் 2.5 கோடி ரூபாய் திருட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை பாஜக நிர்வாகி மசூதிக்கு நன்கொடையாக அளித்த குளிர் சாதனத்தை வீதியில் வீசிய இஸ்லாமியர்கள் முத்தலாக் சட்டத்தை ஆதரித்து பேசிவிட்டு மசூதிக்கு உதவுதா என கேட்ட ஆவேசம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க